பாப்பு கவனி a minus 1 கமா 2 b k கமா minus 2 மற்றும் c 7 கமா 4 ஆகியவற்றை வரிசையான முனைப்புள்ளி அழகா கொடுத்துட்டாங்க பாரு வரிசையான முனைப்புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பு 22 சதுர அலகுகள் எனில் k இன் மதிப்பு காண்க அப்ப கண்டிப்பா வரிசையானன்போது மிகையில வந்துருச்சு அவங்களே அதே மாதிரி பரப்பளவும் கொடுத்துட்டாங்க அப்ப நீ எந்த மெத்தட வேணாலும் சாய்ஸ் பண்ணலாம் நீங்க சஜஸ்ட் பண்ண மாதிரி நான் இந்த மெத்தட மொத உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு அரை பெருக்கல் புரியுதுங்களா நல்லா கவனி கொஞ்சம் கலர் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரேன் இப்ப இது பாருங்க x1 y1 பிரவுன் கலர் புரியுதுங்களா அப்ப இங்க பாருங்க x1 y1 இங்க என்னது x1 y1 சரியாடா கண்ணா நல்லா கவனி கண்ணா அடுத்து இங்க ரெட் கலர் x2 y2 அப்ப -x2 -y2 அடுத்து கிரீன் கலர் கண்ணு புரியறதுக்காக மிஸ் இப்படி சொல்லி தர நீ பரிச்சையில ஒரே ஒரே கலர் தான் யூஸ் பண்ணு -x3 -y3 இப்ப இது எளிமையா இருக்கா இல்லையான்னு பார் கலர் கொடுத்த உடனே இது எளிமையா இருக்கா இல்லையா ரைட்டா ஈக்குவல் டு அரை பெருக்கல் புள்ளி அதே மாதிரி கலர்ல எழுதி கொடுக்கறேன் அப்ப ஈஸியா x1 y1 எது minus 1 2 அதே மாதிரி இங்க minus 1 2 அடுத்து நல்லா கவனிங்க இங்க பாரு minus minus x2 y2 என்ன வரணும் k அடுத்து என்ன இருக்கு minus 2 ஏற்கனவே ஒரு minus இருக்கா அப்ப என்ன ஆயிடு இது plus 2 எளிமையா இருக்கா இல்லையா ஈஸியா இருக்காடா கண்ணா அடுத்து இங்க minus x3 minus x3 என்ன 7 அடுத்து மைனஸ் y3 என்ன 4 இல்லடா கஷ்டம் இருந்துச்சா சொல்லுங்க ஒண்ணும் கிடையாது இப்ப எளிமையா இருக்கா இல்லையா புரியதா இதுக்கு நேரா இது அப்படியே அப்படியே ஆகுது இதுக்கு நேரா இது வருது இதுக்கு நேரா சரியா சரியில்லையா இதெல்லாம் ஆரோ எல்லாம் போட கூடாது கண்ணு புரிதலுக்காக போட்ட மிஸ் இப்ப பாசேங்க கவனி அரை பெருக்கல் இப்ப இது ரெண்டையும் பெருக்கணும் சரியா டிக்கன minus 1 minus k பெருக்கல் 4 கழித்தல் என்னது 2 புரியுதுங்களா 4 கழித்தல் 2 அப்ப என்ன 2 minus 2 ஏனா 4 ல இருந்து தான் கழிக்கிறோம் 4 க்கு வந்து என்ன குறி இருக்குது minus அடுத்து minus இது ரெண்டையும் பெருக்கும் புரியுதுங்களா இது என்னது minus 1 minus 7 அப்ப என்னது minus 8 பெருக்கல் 2 கூட்டல் 2 என்னது 4 சரியாடா கண்ணா ஈக்குவல் டு இதுல இதுல ஒரு இது விட்டுட்டோம் என்னன்னா இங்க பரப்பளவு கொடுத்துட்டாங்க அதனால இது 22 ன்னு போட்டு அடுத்த இதுலயே நீ என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா இந்த வகுத்தல்ல இருக்கிற 20 இல்லாட்டி இப்படியே போடு இப்போ இந்த வகுத்தல்ல இருக்கிற 22 இந்த பக்கம் போகும்போது என்ன வரும் 22 பெருக்கல் 2 ன்னு மாறும் புரியுதுங்களா 22 பெருக்கல் 2 இப்போ இங்க என்ன வரும்னா -2 பெருக்கல் -1 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 பெருக்கல் 1 2 minus into minus plus 2 பெருக்கல் k 2 k சரியாடி கண்ணு புரியதா புரியலையா அடுத்து கவனிங்க minus into minus plus ஏனா இங்க plus தான் இருக்கு 8 நாங்க 32 சரியா புரியதா இப்போ இங்க என்ன வருது 44 ரைட்டா ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் 32 ஐயும் கூட்டுங்க அப்ப என்ன வரும் நமக்கு இங்க 2 k பிளஸ் 34 வரும் சரியாடி கண்ணு புரியுதா புரியலையா அடுத்தது இந்த பிளஸ் 34 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும் மைனஸ் 34 ரைட்டா இங்க என்ன வருது 2 k இது என்னவா மாறும்னா 44 கழித்தல் 34 என்னது 10 10 ஈக்குவல் டு 2 k அப்ப k ஈக்குவல் டு என்னது 10 பை 2 அப்ப k இன்னுடைய மதிப்பு என்னது 5 கேயினுடைய மதிப்பு என்னடாக்கனா 5 புரியதா புரியலையா ரைட்டா கேயோட மதிப்பு 5 இப்போ இந்த முறையில செஞ்சாச்சு ஒரு ஒரு முறையில ரைட்டா இல்ல மிஸ் ஆ எப்போது செய்யற மாதிரி செய்றேன் அப்படினாலும் நீ தாராளமா செய் ரைட்டா உங்க புக்ல இப்ப அரை பெருக்கல் என்னது x1 y1
எக்ஸ் டூ ஒய் டூ முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் ரைட்டா, எக்ஸ் டூ ஒய் டூ. அடுத்து என்னது, எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ, எக்ஸ் ஒன் ஒய் ஒன். இப்ப என்னது முக்கோணத்தின் பரப்பளவு, என்னது 22. இப்ப அரை பெருக்கல் ரைட்டுங்களா, எக்ஸ் ஒன் ஒய் ஒன், எக்ஸ் ஒன் ஒய் ஒன் என்னது -1 2. அடுத்து என்னது கே -2. அடுத்தது 7 4, -1 2. இது கொஞ்சம் வேகமா போலகனி, ஏற்கனவே இது பண்ணியிருக்கேன். இந்த வகுத்தல் இருக்க ரெண்டு இந்த பக்கம் போனா என்ன ஆகும், பெருக்கல் ரெண்டா மாறும் சரிங்களா. இப்ப இந்த பெருக்கல் மேலிருந்து கீழாக வரக்கூடிய பெருக்கல்கள் ரைட்டா. இப்ப நல்லா கவனி, -(-) +(2) 2 சரியா. அடுத்தது கே பெருக்கல் 4, அப்ப என்னது +4 கே சரியா. அடுத்தது +7 2 14 மைனஸ், அடுத்த கீழிருந்து மேலாக ரைட்டா. இதுவும் அப்படிதான், பென்சில்லையும் பேனாலையும் மாத்தி போட்டுக்கோங்க. 2 பெருக்கல் கே 2 கே +(-) எப்பவுமே +(-)னு சொல்லி பழகிக்கோ. -(+) கொஞ்சம் தப்பு பண்ணிடுவேன். +(-) 7 2 14 +(-) 4 4 சரியடிக்கணும். 22 பெருக்கல் 2 என்னது 44 ஈக்குவல் டு, இங்க என்ன வரும், 2 14 கூட்டினோம்னா 16, அப்ப 4 கே +16 சரியடிக்கணும். அடுத்தது மைனஸ் 2 கே -14 -4, அப்ப எவ்வளவு, ரெண்டு குறிகள் ஒரே மாதிரியா இருந்தா கூட்டி அதே குறியை இட வேண்டும், அப்ப -18 ரைட்டா. அடுத்தது 44 ஈக்குவல் டு என்னது 4 கே +16 -2 கே -(-) +18 சரியா. அப்ப 44 ஈக்குவல் டு இங்க 4 கே -2 கே வேணும், புரியுது அடிக்கணும். இது ரெண்டும் 4 கேல இருந்து 2 கே போச்சுன்னா என்னது 2 கே, பிராக்கெட் தேவையில்லை 2 கே. அடுத்தது 16 18 கூட்டுறோம், 10 10 கூட்டினா 20 28 28 2 30 34 +34. இந்த +34 இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும், -34 ஈக்குவல் டு என்னது 2 கே. அப்ப இங்க என்ன வருது 10 10 ஈக்குவல் டு 2 கே, அப்ப கே ஈக்குவல் டு 10/2, அப்ப என்னது 5 கே ஈக்குவல் டு. இந்த ரெண்டு முறையில ஏதாவது ஒண்ணு நீ பயன்படுத்திக்கலாம், புரியுதுங்களா. அதனால இது ரொம்ப எளிமை, ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க வரிசையான முனைப்புள்ளிகளாகன்றாங்க, முக்கோணத்தின் பரப்பளவும் இருக்குது, அதனால பிரச்சனையே கிடையாது. எந்த மெத்தட் வேணுமோ, இல்ல ஏதாவது ஒரு முனைப்புள்ளியை பூஜ்ஜியம் ஆதிப்புள்ளியாக மாற்றி அமைத்தல் செய்தினாலும் செய்யுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது சரியா, புரியுதா. இல்ல உங்க புக்ல கொடுத்துருக்கிற மாதிரி செஞ்சாலும் சரி, எது வேணுமோ அதை கரெக்டா மட்டும் செய்யுங்க, வேற ஒன்றும் வேண்டாம் சரியா. கே ஈக்குவல் டு 5 கே ஈக்குவல் டு 5 கேயினோட மதிப்பு தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வெரி குட் ராகன்.